டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய வழிகாட்டி நிகழ்ச்சியிலே உங்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நாம் தொடர்ந்து இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவர் தலைமையேற்றிருக்கின்ற அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் பல்வேறு அரசியலமைப்பு மாற்றங்கள் அதாவது அமென்மென்சன் சொல்லுவாங்க அந்த மாற்றங்களை செய்து வருகிறார்கள் அது அனைத்தும் மக்களுடைய நலம் சார்ந்த திட்டங்களாகவும் சமீபத்தில் மத்திய அரசு அமைச்சரவையும் சரி பாராளுமன்றத்திலே அவைகளிலே நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் என்னவென்றால் குற்றவியல் சட்டத்திலே பல மாற்றங்களை கொண்டு வேண்டும் ஏற்கனவே பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து தொடர்ந்து நம்முடைய இந்திய சட்டங்கள் இருந்து வருகிறது குறிப்பாக அந்த கிரிமினல் ஆக்டு சிஆர்பிசி ஐபிசி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டு இது மூன்றுமே குற்றவியல் சார்ந்த சட்டங்கள் அப்போ அந்த சட்டங்களில் சில மாற்றங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக இருக்கும் ஏனென்றால் அது இந்தியாவிற்கு ஏற்றவாறு இந்திய மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்றவாறு அவர்கள் வாழ்கின்ற அந்த வழிமுறைக்கு ஏற்றவாறு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த கடந்த எழுபத்தைந்து எழுபத்தேழு ஆண்டுகளில் வந்து பல மாற்றங்கள் இருக்குது சமூகத்தில் அப்போ அதற்கேற்றவாறு சுலபமாகவும் இன்னும் சட்டத்தை சட்டத்தின் மூலம் நீதிமன்றங்கள் அந்த நீதி வழங்குகின்ற அந்த நேரம் குறைவாக இருக்க வேண்டும் பல காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய சிக்கல்கள் இருக்கின்றது கே வழக்குகள் இழுத்து இழுத்து இழுத்தின் பல காலங்கள் ஆகின்றது இதர் மக்களுக்கு அவதிக்கு உள்ளாகிறார்கள் அப்படி அவதிக்கு உள்ளாகாமல் இந்த சட்டங்களை எப்படி எளிதுபடுத்துவது இந்திய இந்திய தன்மைக்கேற்றவாறு எப்படி எளிதாக நாம் அதை செயல்படுத்தலாம் என்பது போன்ற பல விஷயங்களை சிந்தத்தின் காரணமாக பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது அந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு புதிய பெயரை வைத்து அதில் பல மாற்றங்களோடு கொண்டு வந்திருக்கிறார்கள் அது ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றும் சட்டம் வரையறுக்கப்பட்டுள்ளது அது என்றால் பாரதிய நியாய சங்கிதா அதுதான் வந்து ஐபிசி இந்தியன் பீனல் கோடுன்னு முன்னால் சொன்னோம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா अपरा भारतीय साक्ष्य अधि न्याय एविडेंस एक्ट इधर आजादी की विरासत की विरासत के गर्व की बात हम जो करते हैं सदियों से हमारे पास जो क्रिमिनल लॉ थे आज हमने उसको नए क्रिमिनल लॉ जिसको हमने न्याय संहिता के रूप में और जिसके मूल में नहीं और नागरिक को न्याय इस भाव को हमने प्रबल बनाया है தமிழக அரசினுடைய முன்னாள் குற்றவியல் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் திரு சந்திரசேகர் அவர்கள் நம்மோடு இப்போது இணைந்திருக்கிறார் இது இது எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சட்டங்கள் மாற்றத்தினால் பயனுள்ளதா அல்லது எந்த வகையில் அது பயனுள்ளதாக அமையும் இந்த சட்டத்தை ஏன் மாற்றினார்கள் மத்திய அரசு என்றெல்லாம் நாம் பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் உங்கள் சார்பாக நாம் அவரை வரவேற்று இந்த சந்தேகங்களுக்கு தெளிவு பெறுவோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வழக்கறிஞராக இருந்து வரீங்க முப்பத்தி ஏழு வருஷம் முப்பத்தேழு வருஷம் இடத்துல நான்கு டெக்கேடு அப்படின்னு சொல்லலாம் பல வழக்குகளை பார்த்துருப்பீங்க பல நீதிமன்றங்களில் போயிட்டு வாதாடி இருப்பீங்க அரசு வழக்கறிஞராகவும் இருந்திருக்கீங்க இப்போ சமீபமாக மத்திய அரசு வந்து ஒரு ஆறு மாதம் முன்னால் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பல மாற்றங்களை கொண்டு வரும் ஏன்னா இது வந்து இப்போ இந்தியா இப்போ இருக்கிற இந்த நடைமுறைக்கு இது வந்து அவ்வளவா பயன் தராது இது ரொம்ப அந்த காலதாமதமாகிறது தீர்ப்புகள் வழங்குவதற்கு அதனால் பல மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு தன்னுடைய வாதத்தை எடுத்து வச்சுருக்காங்க அதுபோல் ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த மூன்று சட்டங்கள் குற்றவியல் சட்டங்களை வந்து மாற்றியிருக்காங்க இந்த விஷயம் மக்களுக்கு சென்றிருக்கிறதா அல்லது எல்லா நீதிமன்றங்களிலும் இது இப்போது ஜூலை ஒன்றிலேருந்து அமல்படுத்தப்பட்டு விட்டதா இல்லை இன்னும் இதுன்னும் செயல்படாமல் இருக்கிறதா இதற்கு காரணம் என்ன சார் முதல்ல வந்து ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து இது அமல்படுத்தப்பட்டு விட்டது ஓகே இப்போது வந்து முன்னாடி வந்து ஒரு சாதாரணமாக என்னை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா முன்னாடி எஃப்ஐஆர் போடும்போது ஐபிசி கீழே தான் வழக்கு பதிவாங்க இப்போ வந்து பிஎன்எஸ் பிஎன்எஸ் அதில் தான் வழக்கு பதிவாகிடுது அதோட பேப்பரில் கூட ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிஎன்எஸ்சில் முக்கியமாக இந்த வழக்கு பதிவாகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரெண்டு மூணு நாளில் வந்து இந்த பொதுவெளியில் கூட அதெல்லாம் பதிவு இருந்தாங்க இப்போ மீடியாக்களில் செய்தியை விழுந்தது இப்போது நம்ம பழகிட்டோம் இப்போ என்ன செப்டம்பர் மாதம் இருக்கும் அதனால் ஜூலைலேருந்து இருக்கிறனால எல்லா வழக்குகளுமே இப்போ வந்து பிஎன்எஸ் கீழே தான் பதிவாகுது இப்போ அதில் நடைமுறைப்படுத்துவதில் தான் வந்து அந்த பிஎன்எஸ்எஸ்ஸு வருது அந்த சிஆர்பிசிக்கு மாற்றாக இருக்கிறது அது வந்து இன்னும் இன்னொரு மூணு மாதத்துக்குள்ளார வரும்போது அதில் இப்போ ஏன்னா அப்போ வந்து அதில் வந்து முன்னாடி போட்டுற சிஆர்பிசியில் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் போடுவாங்க கிரிமினல் சார்ஜ் ஷீட் போடுவாங்க சார்ஜ் ஷீட் போடுறது இப்போ அந்த சார்ஜ் ஷீட் போடுறதுலாம் இப்போ இந்த பிஎன்எஸ்எஸ்லாம் போடணும் இப்போ இதில் போன தடவை போட்டதுக்கும் இதுக்கும் என்ன நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னா இதில் டைம் பவுண்ட் முக்கியமாக புதிய சட்ட புதிய சட்டத்தில் வந்து இதுக்கு ஒரு கால நிர்ணயம் பண்ணி அவங்களுக்கு செஞ்சுருக்காங்க முக்கியமாக இதில் வந்து மாற்றம் எதில் இருக்கிறது என்றால் முன்பு இருந்தது வந்து ஆங்கிலேய காலத்தில் நம்ம ஆட்சி அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து லார்ட் மெக்கலே என்று அவர் வந்து தான் வந்து இந்த சட்டத்தை முதல்ல போட்டது அது போட்டு அது என்ன பதினெட்டு பதினெட்டு ஐம்பத்தி ஏழு அது அது பத்தொம்பதாம் நூற்றாண்டில் போட்ட சட்டம் அதுதான் நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருந்தது இப்போது இருக்கிற குற்றங்கள் குற்ற நிகழ்வுகள் எல்லாமே மாறுபட்டு இருக்கிறது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிறைய சைபர் கிரைம் வருகிறது கிரைம் அகேன்ஸ்ட் விமன் வந்து ரொம்ப மிக மிக அதிகமாக இருக்கிறது அதனால் வந்து சில சட்டங்கள் தேவைப்படுகிறது முக்கியமாக அவங்களுக்கு வந்து விக்டிம் செட்ரிக்கா அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்டிம் வந்து நேரடியாக போய் ஒரு வழக்காடவோ இல்லை அவங்களுக்கு நீதி கேட்கவோ முடியாது அப்போது அந்த விக்டிம் சென்றிக்காக ஒரு இந்த சட்டத்தை மாற்றுவதின் ஒரு ஒரு தொடக்கம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும் ஏன்னா எல்லாமும் உடனடியாக மாறிடாது இந்த மாற்றம் வந்து ஒரு தொடக்கத்துக்கு ஆன அறிகுறி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பில் நியாயம் உடனடியாக கிடைப்பதற்கும் விரைவாக கிடைப்பதற்கும் ஒரு முயற்சி அது எந்த அளவுக்கு பயனளிக்கும் என்பது போக போக தான் தெரியும் எந்த விஷயமும் வந்து உடனே வந்து பலன் இது இந்த சட்டங்கள் மாத்திரமில்லாத நாம் ஒரு உணவுக்கு எடுத்துக்கிட்டா கூட அந்த உணவு பழகுனா தான் ஆமாம் அதனுடைய த அட்வான்டேஜஸ்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆமாம் அது ருசி அப்படி இருக்குன்னு தெரியும் ஆமாம் அதே மாதிரி தான் இது சட்டங்களும் சட்டங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னன்னா முதல் நோக்கம் நோக்கம் அப்படின்றது வந்து விரைவாக இந்த வழக்குகளை முடிக்கணும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கணும் கிடைக்கணும் இரண்டாவது பாதிக்கப்பட்டவர்களே வழக்கறிஞர் இல்லாமல் அவங்கள் அவங்க வந்து வழக்கறிஞர் இல்லை அரசு தான் வந்து வந்து கிளிமல் வழக்கெல்லாம் தொடரும் தொடரும் உங்களுக்கே தெரியும் ஒரு அரசு தான் வந்து அதை வந்து நடத்தும் அதை பிபி தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் நடத்துவார் இப்போது வந்து என்னென்னா விக்டிம்க்கும் வந்து அவங்களுடைய தரப்பில் ஒரு நியாயத்தை எடுப்பதற்கு அவர்கள் விரும்பும் வழக்கறிஞர் கூட ஏன்னா அரசு தரப்பு வழக்கறிஞர் சரியாக நடத்துகிறாரு அப்படிங்கிறத விட எங்களுக்கு வேண்டிய நியாயம் வேண்டி அவங்களும் ஒரு வழக்கறிஞர் நியமனம் பண்ணலாம் அமர்த்திக்கலாங்கிறதும் இப்போது இப்போ இருக்கிற சட்ட நடைமுறை அதுக்கு ஏற்ப இந்த சட்டங்கள் வந்திருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது முக்கியமாக வந்து நம்ம நாட்டில் வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துவது வந்து பாலியல் குற்றங்கள் வன்முறை கொடுமை சட்டம் அதுதான் இப்போ வந்து வன்முறைகள் தான் நிறையா நிகழ்கிறது அதை தடுக்க வேண்டும் கடுமையான சட்டங்கள் தேவைப்படுகிறது இப்போது முன்னாடி இருந்த ப்ரொசீஜர் படி பார்த்திங்கன்னா அந்த விக்டீமில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு இது வராது இப்போது அட்வான்டேஜ் இல்லை அவங்களால வந்து அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இப்போ அவங்க வந்து இந்த புலனாய்வு இன்வெஸ்டிகேஷன்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அவங்க ரிலேஷன்ஸெல்லாம் வச்சு தான் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடத்தணும் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் செய்யணும் ஒரு மைனர் குழந்தை பாதிக்கப்பட்டு வருண்டால் அவங்களுடைய கார்டியனை வச்சுக்கிட்டு தான் அவங்கள்ட்ட வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அதுவும் ஒரு பெண் மேஜிஸ்ட்ரேட் தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப நுட்பமாக பார்த்து எந்தெந்த விஷயத்திலலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து ஏன்னா பல்வேறு ஒரு ஆராய்ச்சிக்கு பிறகுதான் பல்வேறு தரப்பு கருத்துக்களிக்கை பெற்ற பிறகு தான் இதை சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்திடுவார்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு பார்க்கும்போது நிறைய இதன நிறைய வழக்குகளில் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து நீதி கிடைக்காமல் அவங்களுக்கு வந்து நீதி கிடைப்பதில் சிரமம் ஏற்படுவதெல்லாம் கவனித்து ஓரளவுக்கு மைக்ரோ மேனேஜ் அளவுக்கு பண்ணியிருக்கிறார்கள் என்றுதான் இந்த சட்டத்தை சொல்ல வேண்டும் ஆனால் இந்த சட்டத்திற்கு வழக்கறிஞர் மத்தியில் சில எதிர்ப்புகளும் உள்ளது எந்த சட்டம் வந்தாலும் இருதேர்ப்பு அதை ஒரு வழக்கறிஞர் சொல்வதை இன்னொரு வழக்கறிஞர் ஏற்பதில்லை நோ டூ லாயர்ஸ் அக்ரி அதே மாதிரி பார்க்கும்போது இந்த வழக்கு இந்த நடைமுறை சட்டம் வந்தவர் ஒரு நாடு முழக்க நிறையா வழக்கறிஞர்கள்லாம் எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ இது நடைமுறையே வரல வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து எதுக்குறாங்க எதுனாலன்னா இப்போது முக்கியமாக ஏன்னா அந்த ஒரு ஏன்னா நம்ம நல்லதையே சொல்லிகிட்டு இருக்கிறத விட இப்போ சில இதில் ஒரு என்ன ஏற்று பாதிப்புகள் அதுக்கான ஆட்சேபனைகளுக்கும் ஒரு விளக்கம் கொடுத்தா நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போ கஸ்டடி எடுக்கிறாங்க இப்போ நீங்கள் பேப்பர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வழக்கு நடந்தால் உடனே அந்த கைது நடவடிக்கை நடந்ததுக்கு பிறகு கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மின்பில்லாம் பதினைந்து நாள் தான் அந்த கஸ்டடியை வந்து அவங்க கேட்கணும் கேஸ் போட்டு ரிமாண்ட் ஆனதுக்கு பிறகு ரிமாண்ட் ஆகி பதினஞ்சு நாள் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்துருவாங்க முதல் முதல்ல உடனே அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளார அவரை வந்து காவலில் எடுத்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றால் பதினைஞ்சு நாளுக்குள் அந்த புலன் புலன் விசாரணை அதிகாரி அதுக்கு வந்து கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அப்ளை பண்ணும் ஆனால் இப்போது எப்படின்னா தொண்ணூறு நாளுக்குள்ளார அவங்க வந்து எப்போ கணும் இது ஏன் வருது அப்படிங்கிறத ஒரு ஒரு பார்வை பார்க்கும்போது புலன் விசாரணை பதினஞ்சு நாளுக்குள்ளார அவர்கிட்ட வந்து போய் கேட்குற அளவுக்கு தடயங்கள் கிடைத்தால் தான் அவங்கள போய் போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்க முடியும் பதினஞ்சு நாள் அவருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எல்லா வழக்குலேயும் ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரி இருக்காது இருக்காது சில வழக்குகளில் வந்து பின்னாட் பின்னட்டு நாட்களில் கிடைக்கும் அப்போ பதினஞ்சு நாள் ரூல் படி அப்போ அவருக்கு கஸ்டடி எடுக்கலன்னு சொன்னேன்னு வச்சிங்க அப்போ வந்து திரும்பவும் போய் அவரை கஸ்டடி எடுக்கிறதுக்கு முடியாது புதிதாக கிடைத்த தடயங்களை பற்றி புலன் விசாரணை அதிகாரி அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் நேரடியாக விசாரிக்கணும் இப்போ சாதாரணமாக இப்போ நிறைய வழக்குகள் நடக்கிறது அதில் வந்து நிதி இழப்புகள் பொருளாதார குற்றங்கள்லாம் நிறைய நிகழ்வுது சைபர் கிரைம் அதே மாதிரி நிறைய நிகழ்வு அதிலெலாம் வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து வந்து தடயங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எந்த பொருளாதார குற்றத்தை செய்யும் குற்றவாளி அவர் வந்து மறைத்து தான் செஞ்சிருப்பார் ஸோ அதில் லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் இது இருக்கும் அதை பியர்ஸ் பண்ணி தான் ஒரு புனலாக பண்ண முடியும் அதுதான் வந்து சில இப்போ வழக்குகள்லாம் நம்ம பேப்பரில் வருகிறது அது நம்ம பேப்பரில் இப்போ செய்தித்தாள்கள் வருவதை நாம் பார்க்கிறோம் அப்படி இருக்கும்போது அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளார எப்போ வேணால் கஸ்டடி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அதுக்கான எதிர்வினை பார்த்தா வழக்கறிஞர் மத்தியில் அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்காக ஆஜராகும் வழக்கறிஞரை பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு நாளுக்குள்ளார அவங்க வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு முந்தைய சட்டத்தில் இருந்தது இப்போ தொண்ணூறு நாள்னு சொல்லும் அறுபது நாள் தொண்ணூறு நாள்னு சொல்லும்போது அப்போது அவனுக்கு பிணையம் வாங்குவது ஆனவங்களுக்கு வந்து பெயில் வாங்குவதில் இப்போ கஸ்டடி எடுக்க வேண்டாம்னு சொன்னால் அது ஒரு முக்கியமான காரணி அது பெயில் வாங்குவதற்கு நான் கஸ்டடி எடுத்து விசாரிக்க வேண்டியதில்லை அதனால் இன்வெஸ்டிகேஷன் இனிமே அவரை வந்து பெயிலில் விடலாம் அவர் ஒன்றும் சாட்சியை கழிக்க மாட்டார்னு சொல்லி அவங்களுக்கு பெயில் பெற முடியும் ஆனால் இப்போது இந்த தொண்ணூறு நாள் இருக்கும்போது பெயிலை டினை பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா அவர் ஃப்யூச்சர் டேட்டில் நாங்கள் வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் இன்வெஸ்டிகேஷன் தரப்பில் சொல்லுவாங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பெயில் கிடைக்காமல் போயிடுது இந்த ஒரு இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிளும் கலந்துருக்கு ஒருத்தரை வந்து கைது பண்ணும்போது அவரை உள்ளார எடுத்து வைக்கும்போது அவருக்கு வந்து தனி மனித உரிமைகள் மறுக்கப்பட்டு தான் அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கைது நடவடிக்கை என்பதே வந்து ஒரு முதல் அடிப்படை வந்து மனித உரிமை மறுக்கப்படுவது ஏன்னா அவரோட ஃப்ரீடம் ஃப்ரீடம்லாம் பறிக்கப்பட்டு தான் சிறையில் வைக்கப்படுகிறார் ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் பார்க்கும்போது இது நடைமுறைப்படுத்தி வரும்போது தான் தெரியும் இது உண்மையிலே பழிவாங்கிறதுக்காக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி செய்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே அவருக்கு தடயம் கிடைத்து அவனை வந்து அதனால் வந்து இதெல்லாம் வந்து போக போக நாட்களில் தான் தெரியும் அதில் போது ஆனால் இன்வெஸ்டிகேஷன் ஆங்கிள்ங்கிறது பார்க்கும்போது இதை வந்து நம்ம வந்து அது பின்ட்டு கிடைக்கும் தடயத்தை கஸ்டடி எடுத்து போது இந்த நாட்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுங்கிறது சரியானது தான் நம்ம சொல்லணும் நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாருக்கும் அது பழி வாங்குற நடவடிக்கையாக இருக்கும் ஆமாம் முடியாது ஏன்னா இப்போ ஒரு நூற்றி நாற்பது மக்கள் வாங்குற இந்த நாட்டில் ஒரு பத்து கோடி பேர் குற்றம் செய்யறான்னு வச்சுங்களேன் அந்த பத்து கோடி யாருன்னு தெரியாது நம்மளாம் அப்போ அவர்களை எப்படி மனசில் வைக்க முடியும் இருக்கு அப்போ ஒரு 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 பாதிக்கப்பட்டவருக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த பதினஞ்சு நாள்ல அந்த எவிடன்ஸ் கிடைக்கலன்னு வச்சுங்களேன் அப்ப குற்றவாளி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு ஆனால் இவங்க வழக்கறிஞர்கள் சொன்னமா நீங்க சொன்ன மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு பெயில் கிடைக்காது அது வந்து ஒரு காரணமா இருக்க முடியாது ஏன்னா சில கேசஸ் வந்து நான்வைலபிள் கேசஸும் இருக்குது அஃபன்ஸ் இருக்குது ஆம் அப்போ அங்கே இது அடிப்படையில் அப்போ பார்க்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி உண்மையிலேயே பழிவாங்க நடவடிக்கை ஒன்று வருதுன்னு வச்சுங்க அதுக்கு நீதிமன்றங்கள் இப்போது வந்து போய் அவங்க வந்து அதில் வந்து இது பழிவாங்கல் நடவடிக்கை என்று ஒரு வழக்கறிஞர் திறமையாக உண்மையை நிரூபித்து வாதாடினார் என்றால் அவர் பரிகாரம் பட முடியும் அதனால விதி வழக்குகளா உள்ள வழக்குகளை வைத்துக்கொண்டு இதை வந்து நம்ம வந்து எதிர்க்கக்கூடாது எதிர்க்க கூடாது என்பது என்னது ஒரு பார்வையாக இருக்கிறது ஏன்னா நான் பல குற்றவியல் வழக்கை அரசு தரப்பில் நடத்தினாலும் நான் சொல்றேன் கண்டிப்பா ஏன்னா இவங்க அது ஒரு காரணமா வச்சுக்க முடியாது ஏன்னா நீதிபதிகள் இருக்காங்க நீதிமன்றங்கள் இருக்கு அவங்க அதை வாட்ச் பண்ணுறாங்க ஆமாம் இவங்க கொண்டு போகிற அந்த அப்ரோச் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எப்படி பண்ணுறாங்க அதை வச்சு அவ சொல்லிடுவாங்க ஆமாம் இது பழி மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி தான் வந்து அப்ளை பண்ணும் கஸ்டடி கேட்டு அப்ளை பண்ணுவது இப்போ மேஜிஸ்ட்ரேட்டை ஜுடிஷியல் மைண்ட் அப்ளை பண்ணி உண்மையிலேயே அது தேவைதானா அந்த கஸ்டடி தேவைதானான்னு கேட்டுதான் முடிவு பண்ணணும் இது இது ஒரு பார்வை அடுத்ததாக பாதிக்கப்பட்ட தரப்பில் முக்கியமாக பாலியல் குற்றங்களுக்காக செய்ய வேண்டிய வழக்குகளில் இந்த விக்டீமில் வந்து செய்ய வேண்டிய போஸ்ட்மார்ட்டம் அந்த இது எல்லாமே வீடியோகிராஃப் பண்ணும் இது வந்து ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் முன்னேற்றம் அதை தவிர அந்த சீனா அக்கரன்ஸில் இருக்கிறத வீடியோவை உடனே ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் வந்து பார்த்து உடனே ஒரு தடவியல் துறையில் வந்து அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு இன்வெஸ்டிகேஷனோடு இணைந்து செயல்படுவதற்குலாம் இதில் ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க இது வந்து உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டியது ஏன்னா இப்போது இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது எல்லாராலையும் வந்து ஒரு வீடியோகிராஃபிக் எவிடன்ஸ் கொடுக்க முடியும் முன்னாடி இருக்கும்போது அந்த வீடியோகிராஃபிக் ப்ரூஃபை கொடுக்கும்போது அந்த சாட்சியல் சட்டத்திலையும் குருமல் நடைமுறை சட்டத்திலையும் அதில் வந்து நிறைய ஆந்திகேட்டட் ப்ரூஃப் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இந்த ப்ரைமரி எவிடன்ஸாக இப்போ வந்து எடுத்துக்கிறதுக்கு இப்போ இந்த சட்டங்கள் வழிவடிக்கிறது அப்படி பார்க்கும்போது முக்கியமாக இந்த பாலியல் பராத்காரங்க வழக்குகளில் இந்த ஒரு ஃபோரன்சிக் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வில் பிளே எ மேஜர் ரோல் இந்த சட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்போது தற்போதைய நடைமுறை சூழ்நிலைகளில் இந்த சைபர் கிரைம் மற்றும் இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்பது மிக மிக முக்கியமானது அந்த 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 எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் என்ற பகுதிக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கிறது இந்த முன்ன புதிய சட்டங்கள் புதிய சட்டங்கள் இதை தவிர வேறு என்ன இந்த எல்லாம் நம்ம இந்த சட்டங்களில் வந்து ஒரு மாற்றம் பெருசாக ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா பெட்டி கிரைம்ஸ் அது சின்ன கிரைம்ஸு பெட்டி ஆர்கனைஸ்ட் கிரைம்ஸுக்கும் வந்து பண்ணுறாங்க அப்போது சாதாரணமாக ஒரு குடிகாரன் ஒரு நடுத்தரில் வந்து ஒரு குடிச்சுட்டு சுட்டு தகார் பண்ணுறாருன்னு நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் முன்னாடி வந்து அது இது தனியாக ஒரு இதை தான் பண்ணுவாங்க இப்போது இதில் வந்து அது அதையும் கவனம் எடுத்துக்கிட்டு அதுக்கும் வந்து ஒரு தண்டனை அதுக்காக தண்டனைனால் அது பெரிய தண்டனை ஒன்றும் கொடுக்கறதில்ல அது சமூகம் சார்ந்த ஒரு தண்டனையாக அவனுக்கு கொடுக்க வேண்டும் அதை வைத்தும் மற்றவர்கள் அந்த குற்றத்தை குற்றத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது பெட்டி கிரைமையும் ஒது ஒரு அவங்களோட மைக்ரோஸ்கோப் அதாவது கிரைமோட மைக்ராஸ்கோப்பில் கொண்டு வராங்க ஸோ இது ஒரு ஒரு முன்னேற்றம் அப்புறம் பெட்டி ஆர்கனைஸ்ட் கிரைம் கூட இருக்குது திட்டமிட்டு திட்டமிட்டு அதையும் வந்து இந்த சட்டத்தில் கொண்டு வராங்க ஸோ இவங்க வந்து ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் இதை வந்து அணுகரிக்கிறாங்கிறது தான் நம்மளுடைய இது ஆனால் குறைகள் இல்லாமல் எந்த வித சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது ஏன்னால் அது எந்த இதாக இருந்தாலும் அரசியல் சாசனத்தில் சில அந்த பிரிவு வந்து எல்லா விதத்துலேயும் அது வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லை என்றால் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று வழக்கறிஞருக்கு வழக்கு தொற்று இல்லை எந்த சட்டம் நாம் ஏற்றினாலும் இந்தியா ஆமாம் இந்தியாவில் எந்த நாட்டிலையுமே அது அந்த அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தான் உட்பட்டு தான் அந்த சட்டத்தை செய்ய முடியும் அதனால் இந்த பிரிவுகளில் ஏதாவது கடுமையானதாகோ இல்லை அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக இருந்தாலோ அவைகளை நீதிமன்றத்தில் அணுகி பரிகாரம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி ஒரு ஃபுல் ப்ரூஃபாக ஒரு கோடிஃபைடு கொண்டு வரணுன்னா எந்த நாட்டிலையும் கொண்டு வர முடிய முடியாது அது நடைமுறையே சாத்தியம் இல்லை அதனால் இந்த இதில் வந்து குறைகள் நிறைகளை பற்றி பார்க்கும்போது நிறைகள் அதிகமாக இருக்கிறது குறைகளும் இருக்கலாம் அது நடைமுறைப்படுத்தும் போது தான் தெரியும் அதை பாதிக்கப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தை அணுகி அதை பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை உள்ளது ஏன்னா இந்தியன் கோட்ஸ்லாம் வந்து ரொம்ப அதுவும் அரசியல் சாசன நீதிபதிகள் உயர்நீதிமன்றத்திலேயே சரி பெஞ்ச் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் தான் ஹை கோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் அவங்க வந்து ஒவ்வொரு வழக்குகளையும் வந்து நுன்னிப்பாக கவனிக்கிறாங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாடு முழுவதும் கல்கட்டாவில் நடந்த ஒரு வந்து ஒரு ஒரு ஜூனியர் டாக்டர் நடந்த ஒரு பாலியல் பலாத்கார கொலையில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்திது உடனே சுப்ரீம் கோர்ட் தானாகவே முன்வந்து அந்த வழக்கை விசாரிக்கிறது ஷூமோட்டாவே எடுத்திருக்கிறது ஸோ அதில் இருக்கிற நடைமுறை எல்லாமே அப்போது வந்து வீடியோவில் ஆன்லைனில் போடுற அது லைவாக போகுது அப்போ எல்லாருக்குமே தெரியுது இதெல்லாம் ஒரு நடைமுறை சட்டத்தில் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க அந்த புலனாய்வுத்துறை அப்படிங்கிறத கேள்வி கேட்குறாங்க தலைமை நீதிபதி வந்து அதை ஆழ்ந்து கவனித்து கேள்வி கேட்குறார் ஏன் இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் வந்து எஃப்ஐஆர் போடுவதற்கு முன் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த இப்போ எஃப்ஐஆர் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடுவதற்கு முன் ஏன் வந்து அந்த சலான் வந்து டாக்டரிடம் ரெக்கொஸ்டேஷன் வந்து கொடுக்கவே இல்லை அந்த ஏன் அந்த டாக்டர் அந்த இது மிஸ்ஸிங்காக இருக்குது ஏன்னா அவங்களோட உடை மற்றது எல்லாமே அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கு அப்படி இருந்தால் தான் அந்த டாக்டர் வந்து அந்த கூராய்வு இது அந்த இதே போஸ்ட்மார்ட்டத்தையே செய்ய முடியும் அதனால் ஏன்னு சொல்லிட்டு ஒரு நாட்டில் தலைமை நீதிபதியே வந்து இது சின்ன சின்ன விஷயத்திலாம் கூட அக்கறை எடுத்துக்கொண்டு அவர் கேட்கும்போது இப்போ வந்து என்ன ஆகுது புலனாய்வுத்துறை இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி எல்லாமே எப்போ இந்த வழக்கில் வந்து அந்த அளவுக்கு போகிறாங்களோ இப்போ இது ஒரு வெளியில் தெரிகிறது இப்போ பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாருமே அவங்க வந்து இந்த மாதிரிலாம் அவங்க வழக்கில் வந்து அது மாதிரி சரியான நடைமுறை இல்லை என்றால் அவர்களும் கேள்வி எழுப்புவார்கள் கண்டிப்பாக அதுதான் இந்த மாதிரி ஒரு இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உடனடியாக நீதி கிடைக்க வேண்டும் என்பது தான் இந்த கருத்து அதை தவிர அந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸுக்கு டிஜிட்டல் எவிடன்ஸுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டுள்ளது இதில் வரவேற்கத்தக்கது இது இந்த அம்சங்கள் எல்லாமே வரவேற்கத்தக்கது இல்லை நீங்கள் சொல்றது ஒன்று புரியுது அதாவது எந்த சட்டமும் அல்லது எந்த நடைமுறை மாற்றங்களும் அந்த இந்தியாவில் எந்த பகு எந்த பிரிவிலோ அல்லது எந்த ஃபீல்டில் கொண்டு வந்தாலும் அதில் பல எதிர்வினைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் இப்போ ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் எல்லாமே இருக்குதுன்னு சொல்ல முடியல ஏன்னா அதில் பல ஓட்டைகள் இருக்கு அன்றைக்கு இருந்த வாழ்வியல் முறை அன்றைக்கு இருந்த அந்த ஒழுக்கம் எத்திக்ஸு அன்றைக்கி இருந்த மக்கள் தொகை அன்றைக்கி இருந்த படிப்பு அறிவு இதெல்லாம் பார்க்கும்போது அது அன்றைக்கி சூட்டபுளாக இருந்தது ஏன்னா எல்லோரும் மனசாட்சியோடு இருந்தாங்க ஆனா ஆனால் இன்றைக்கு எல்லாமே வியாபாரம் இதில் போகிறாங்க ரெண்டு லாப நோக்கோட போகிறாங்க ஏமாற்றுகின்ற அந்த எண்ணம் வரும்போது அப்போ அதுக்கான கடுமையான சில விஷயங்களை நாம் செய்யணும் விக்டிம்ஸ் பாதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கணும் நியாயம் கிடைக்கும் அதான் இந்த மூன்று சட்டத்தினுடைய நோக்கமாக தான் மத்திய அரசு அதை செஞ்சுருக்கிறேன் அது நீங்கள் சொல்கிற மாதிரி போக போக அதில் பழகிட்டாங்கன்னா இது ரொம்ப நல்லா தெரியும் ஆமாம் இல்லை அதுக்கு என்ன இதில் வந்து பா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதி சீக்கிரம் கிடைத்ததுனா அது அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அவங்க வரவேற்கும் போது அதை தவிர பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி சீக்கிரமாக கிடைத்த அது ஒரு ஆசெப்ட் இன்னொன்று வந்து அந்த குற்றம் செய்யப்பட்டவர்களுக்கு உடனடியாக தண்டிக்கப்பட்டால் மீண்டும் குற்றங்கள் நிகழாமல் இருப்பதுக்கு ஒரு டிட்டரிங் எஃபெக்டாக சொசைட்டில ஒரு ஒரு பயம் இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு குற்றம் செய்கிறோம் உடனே பல ஆண்டு காலம் ஒரு ஏன்னா அது ட்ரையல் டைம் ட்ரையல்லாம் வந்து சார்ஜ் ஷீட் போட்டு வருஷ கணக்குல கேஸ் நடக்கும் அப்போ வந்து அந்த விட்னஸ் வந்து ஒழுங்காக சொல்றதுக்கு முடியாது அப்போ அந்த அலட்சிய போக்கு இருக்காது அதற்கு டைம் பவுண்டில் முடிக்கணும்னு இருக்கும் அது எவிடென்ஸும் வந்து சரியான நேரத்தில் அவங்கள வந்து நம்ம துன்புறுத்த முடியாது துன்புறுத்த முடியாது அவன் சீக்கிரம் தான் வருவான் இல்லைனா அவனுக்கு வயது அவங்கள வேறு எங்கேயும் வேலை இல்லை அதில் எப்படி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு குற்ற வழக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்குதுன்னு வச்சிங்க குற்றம் சாற்றப்பட்டு உடனடியாக குற்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து விசாரணை தொங்கு தொங்குதுன்னு வச்சுங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ளார அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் உண்மையை அப்படியே சொல்வதற்கு வாய்ப்பு உண்டு வாய்ப்பு உண்டு ஐந்து வருடம் எழுத்து அவனால் வந்து ரீகலெக்ட் பண்ணால் அது எந்த எந்த அளவுக்கு அவனால் அந்த குற்ற அதாவது அப்போ குறுக்கு விசாரணையெல்லாம் தாண்டி அவன் உண்மையை நிரூபிக்கணும்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அதை தவிர அந்த ஐவிட்னஸுக்கெல்லாம் டைம் அச்சுறுத்தல் அச்சுறு அச்சுறுத்தல் வரும் இது வரும் அப்புறம் அதுக்கு உண்டான ஒரு இது இருக்காது அதனால் இது வந்து ஒரு டைம் பவுண்டாக நடக்கிறதுக்கு இந்த புதிய சட்டங்கள் வழி இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இது ரொம்ப ஏன் அது நல்ல விஷயம் நான் சொல் நினைக்கிறேன் ஒரு பொதுமக்களாக நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த அஞ்சு வருஷன்றது பெரிய விஷயம் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான இருக்கலாம் அல்லது அவங்க ஒரு ஷிஃப்டிங் வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அல்லது மற்றவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்கள் சொல்லுவாங்க இதை இழுத்துட்டே இருக்கு மேல வெறுப்பு வந்துடும் நிர்பந்தம் சட்ட நீதி வேண்டாம் விட்டுறலாம் விட்டுடலாம் அப்படின்ற ஒரு விரக்தி அப்படின்னு இல்லாமல் அது ஃபாஸ்ட்டாக நடக்கும்போது அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எதுவுமே ஃபாஸ்ட்டாக நடக்கணும் போது அப்போ இந்த சட்டங்கள் அதற்கான வழிய வகுதாக தான் நம்ம நீங்கள் சொல்கிறதுனு எனக்கு தெரியுது ரொம்ப அருமையாக இந்த மூன்று சட்டங்களை ரொம்ப எளிதாக சொல்லிட்டீங்க அதாவது சட்டங்கள் ஆயிரம் பிரிவுகள் இருந்தாலும் இந்த பொதுவான நோக்கம் இதுதான் இந்த சட்டங்களுக்கு அதனால் மக்கள் இதை இந்த நிகழ்ச்சி மூலம் புரிந்து கொள்வார்கள் இந்த சட்டம் இன்னும் செயல்படுத்தப்படுத்ததான் இது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றத உணர்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது சார் நிலையத்திற்கு வந்து எங்களோட இந்த மூன்று புதிய சட்டங்கள் குறிப்பாக பாரதிய நியாய சன்னிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா பாரதிய சாட்சிய அதிநியாயம் அந்த மூணுமே சிஆர்பிசி ஐபிசி அண்ட் எவிடன்ஸ் ஆகிட்டு இந்த மூன்றுமே வருங்கால சந்ததிகளும் இப்போ இருக்கிற குற்றங்கள் பெருகி வருகிற அந்த காலத்தில் இது மிகவும் வரவேற்கத்தக்கது அப்படின்றத வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க நேர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு நன்றி